வணக்கம். 60 ஆண்டுகளாக தமிழீழ விடுதலை போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. தந்தை செல்வா காலத்திலிருக்கு. போராட்ட வடிவங்கள் மாறும், ஆனால் உணர்வுகள் மாறாது. தமிழீழ அமையணுங்கிற உணர்வோ, தமிழீழ மக்களுக்கு நடந்த கொடுமைகளுக்கு தீர்வு வர வேண்டும். இப்போ அந்த தீர்வுங்கிறது முக்கியமான விஷயம். போர்க்குற்ற விசாரணை, இனப்படுகொலை, போர்க்குற்றம், இனப்படுகொலை, இந்த ரெண்டு சம்பந்தமான நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து தமிழ் உணர்வாளருடைய கருத்து. அதை நோக்கி பலரும் பல விதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மே 17 தான் முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்தது. அது உலகம் முழுக்க வந்து அந்த நினைவினால் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த அப்படி வந்து மே 17 இயக்கத்தை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து வருஷம் கடற்கரையில் ஒரு மெழுகுபுரத்தி வந்து அமைதியான முறையில் ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு. போராட்டம்னு சொல்கிறத விட ஒரு நினைவேந்தல் நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து அவருக்கு வந்து தடையை மீறி அதை செஞ்சதாக வந்து அவரை கைது செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து உணர்வுகளுக்கு வந்து சட்டம் தெரியாது, உணர்வுகளுக்கு வந்து இலக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் போது சட்டத்தை மீறலாம். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, தடையை மீறி மறியல் செய்யும்போது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் காலையில் கைது பண்ணிட்டு போய் சாயந்தரம் விட்டுருவாங்க. உண்டர் சட்டத்துக்குள்ளே எப்படி இவங்க வந்தாங்கன்னு தெரியல. தோழர் திருமுருகன் காந்தி ஆகட்டும், டைசன், இளமாறன், அருண்குமார், இந்த 4 பேரும் அவங்க எல்லாருமே சிறந்த சமூக செயற்பாட்டாளர்கள். நான் திருமுருகன் காந்தியினுடைய பேச்சுகளை கேட்டிருக்கேன். அவங்க வந்து காவிரி நதிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருந்தாலும் சரி, மீத்தேன் சம்பந்தப்பட்ட விஷயம், இப்படி தமிழர் நலன் சார்ந்த விஷயங்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுக்குறவங்க எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க. அதாவது வந்து எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவங்களும் குரல் கொடுக்குறாங்க. அந்த குரல் கொடுக்கும்போது அந்த துணி எப்படி இருக்க வேண்டும், அது எந்த மாதிரி குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சில சமயத்தை சட்டத்தை மீறி போகலாம். ஆனால் இவங்க கொடுத்த குரல் நிச்சயமாக உண்டர் சட்டத்தில் உள்ள போடுற அளவுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் பெரிய சட்ட வல்லுநர் இல்லை, எனக்கு தெரியல. இவங்க வந்து ஒரு சிறந்த சமூக செயற்பாட்டாளர்கள். இவங்களை வந்து இந்த குண்டர் சட்டத்திலிருந்து உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும்னு நான் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஏன் கோரிக்கை வைக்கிறோம்னா, இவங்க வந்து சமூக நலன் சார்ந்த விஷயங்களுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. சுயநலம் சார்ந்து போராடுறதில்ல, முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சுயநலம் சார்ந்து போராடல, சமூக தமிழர் சமூகம் நலம் சார்ந்து போராடுறவங்களுடைய குரல் வலையை நசுக்கிறது வந்து அப்புறம் வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஒருத்தருக்கு இது சரின்னு பண்ணா அது சரின்னு பண்ணலாம். அப்போ வந்து எதிர்த்து பேசுறதுக்கே ஆள் இல்லாம இருந்தா எப்படி? அதுதான ஜனநாயகம், அதுதான சோசலிசம். ஒரு சட்டசபைன்னு ஒண்ணு இருக்கு, ஆளுங்கட்சின்னு இருக்கு, எதிர்க்கட்சின்னு இருக்கு. அங்க ரெண்டு பேரும் இருந்தால் தான் அது சட்டசபையா இருக்கும். வெறும் ஆளுங்கட்சி மட்டுமே இருந்தாலும், வெறும் எதிர்க்கட்சி மட்டுமே இருந்தாலும் அது எப்படி சட்டசபையா இருக்கும்? மனித சமூகமே அப்படித்தானே. இது சரி, இது தவறு. உங்களுக்கு சரின்னு தெரிஞ்ச விஷயத்துக்காக நீங்க போராடுறீங்க, எங்களுக்கு சரின்னு தெரிஞ்ச விஷயத்துக்காக நாங்க போராடுறோம். அப்படித்தான் இந்த இளைஞர்கள் போராடுறதா நான் கருதுறேன். அதனால வந்து இவங்க மேல இருக்கிற குண்டர் சட்டத்தை நீக்கி இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.